வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெகிரல் 0 டு பை பை 2 எக்ஸ் பவர் என் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம், ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இன்டெகிரல் வந்து ஐஎன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? லெட் ஐஎன் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு பை பை 2 எக்ஸ் பவர் என் இன்டூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ யூ வந்து நம்ம எக்ஸ் பவர் என் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம், டிவியை வந்து சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு டியூ கிடைக்கும். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என் இன்டூ எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி டிவியிலேருந்து நமக்கு வி வேணும் இல்லைங்களா, அதனால் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு ஐஎன் தான் வரும் இல்லைங்களா. ஸோ ஐஎன் ஈக்குவல் டு நமக்கு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியூ ஃபார்முலா. ஸோ u வந்து நம்ம x பவர் n சூஸ் பண்ணியிருக்கோம், v வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் கிடச்சிருக்கு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், அதனால் இங்கே மைனஸ் வருது, ஓகேங்களா? ஸோ வியோட வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸ் இல்லைங்களா, அதனால் நமக்கு இங்கே மைனஸ் எக்ஸ் பவர் என் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ லிமிட்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ வியோட வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸ், இங்கே வந்து நமக்கு மைனஸ் இன்டெகிரல் வி டியூ ஃபார்முலா, மைனஸ் காஸ் எக்ஸ் இங்கே போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ காஸ் எக்ஸ் இன்டூ டியூட வேல்யூ என் இன்டூ எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது காஸ் பை பை டூ ஜீரோ ஆகிடும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஜீரோ ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த டேர்மில் n நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே எடுத்துடலாம் இன்டெகிரல்லேருந்து. ஸோ n இன்ட்டு இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், ஐஎன் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ எக்ஸ் டு த பவர் என் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஐஎன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லைங்களா. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஐஎன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதனால் இன்னொரு தடவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்ம் அகைன் இங்கே எழுதிட்டு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அகைன் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ யூ ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் சூஸ் பண்ணிக்கிறோம், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ அப்படின்னு கிடைக்கும், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறத முன்னாடி எழுதுவோம். ஸோ என் மைனஸ் ஒன் எக்ஸ் டு த பவர் பவரில் ஒன் ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் வந்து நமக்கு என் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் இன்டூ டிஎக்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே காஸ் எக்ஸ் டிஎக்ஸை வந்து நம்ம டிவி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிவியிலேருந்து வி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ வி ஈக்குவல் டு காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐஎன் தான் வரும், இங்கே என் இருக்கிறதுனால நமக்கு வந்து என் அப்படி நம்ம எழுதிக்கிறோம், அண்ட் யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூ ஃபார்முலா அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ யூ வந்து எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன், வி வந்து சைன் எக்ஸ், ஓகேங்களா? மைனஸ் இன்டெகிரல் வி டியூ. ஸோ வியோட வேல்யூ சைன் எக்ஸு, டியோட வேல்யூ என்னவோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ லிமிட்ஸில் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும் நம்பர், யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூ நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு சைன் பை பை டூ ஒன் கிடைக்கும், இங்கே எக்ஸ் இடத்துல பை பை டூ த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் வரும், அதனால தான் இங்கே பை பை டூ த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன், ஏன்னா பை பை டூ த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் வரும் இல்லைங்களா. ஸோ பை பை டூ த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் எழுதிக்கிறோம். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். செகண்ட் டேர்மில் வந்து என் மைனஸ் ஒன் இன்டெகிரல்லேருந்து வெளியே எடுத்துடலாம் இல்லைங்களா. ஸோ என் மைனஸ் ஒன் இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ, இங்கே எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் டூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இந்த இன்டெகிரலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ என் மைனஸ் டூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லைங்களா. நம்ம க்வெஸ்சனில் வந்து இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ எக்ஸ் டு த பவர் என் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் டூ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ என் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்டெகிரலுக்கு பதிலாக ஐ என் மைனஸ் டூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மற்ற டேர்ம்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். ஸோ என் வந்து காமன் இல்லைங்களா, மைனஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஐ என் மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஐ என் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு பை பை டூ த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ இதான் ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ எக்ஸ் டு த பவர் என் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், ஓகேங்களா? இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ இஃப் ஐ என் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ எக்ஸ் டு த பவர் என் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், ஷோ தட் ஐ என் ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஐ என் மைனஸ் டூ ஈக்குவல் டு பை பை டூ த ஹோல் பவர் என். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் போடணும், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், ஓகேங்களா? இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ எக்ஸ் பவர் என் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்பரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.